Hello friends, welcome to Ace Multi Creativity Channel. Ini konde nama channel enna pakka porom appadina vandu neenga romba naalave keta giveaway winners kana gift video da vandu paaka porom. Naan vandu useful ana video da vaangirken, kandippa ungalku useful ah irukum nu nenikiren. Vaanga video paakalam. Okay, first vandu paathinga appadina vandu cello tape transparent tape irukumla andha tape da vandu vaangirken. Actually paathinga 8 winners nama vandu select panna porom. So ellarkume onnu onnu ngra maadhiri da na vaangirken. Actually first vandu oru chinna roll da vandu வாங்கனே செல்லோ டேப்ல அதுக்கு அப்புறம் வந்து சரி பெரிய ரோலே வந்து வாங்குறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரோல் வந்து வாங்குறேன் சோ நான் சொன்ன மாதிரி 8 winnersக்கு வந்து 8 gift அதாவது 8 winnersக்கு ஒன்னு ஒண்ணா குடுக்குற மாதிரி நான் வாங்குறேன் எல்லா திங்ஸ்மே பாத்தீங்கன்னா கிராஃப்ட் திங்ஸ் தான் எல்லாருக்குமே கிராஃப்ட் திங்ஸ் தான் வாங்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட் நான் செல்லோ டேப்ஸ் காமிச்சிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் டேப்னு சொல்வோம்ல அந்த டேப் தான் வந்து வாங்குறேன் एक्चुअली எல்லாமே ஒரே கலர்ல வாங்களாம் நினைச்சேன் அதுக்கு அப்புறம் வந்து கலர் கலரா நான் வாங்குறேன் சோ இந்த ஒவ்வொரு டேப் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கு வந்து நான் வாங்குறேன் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா 8 டேப்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட்க்கு நமக்கு யூஸ் ஆகும் ஜுவல்லரிஸ் கூட இதல நான் மேக் பண்ணி காட்டிப்பேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து டேப்ஸ் வகை தான் நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா டபுள் சே டேப் இது வந்து பாத்தீங்கனா நம்ம வால் ஹேங்கிங்லாம் ஏதாவது பண்றோம்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் சோ அதனால வந்து 8 இது டபுள் சைட் டேப்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சோ கண்டிப்பா இதுவும் பாத்தீங்கனா யூஸ்புல்லா இருக்கும் நீங்க வால் ஹேங்கிங்லாம் வந்து கிராஃப்ட் பண்றீங்க அப்படினா இது வந்து நம்ம வால்ல ஸ்டிக் பண்றதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இன்சுலேஷன் டேப்னு சொல்வாங்கல அதாவது கலர் டேப் தான் நார்மலா கலர் டேப் இருக்கும்ல அந்த டேப் தான் இதுவும் வந்து பாத்தீங்கனா நிறைய வந்து கிராஃப்ட்க்கு யூஸ் ஆகும் சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டேப்பு நான் வாங்கிட்டு வந்தேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ் வந்து நான் காட்டிட்டு இருக்கேன் என்னென்ன டேப்ஸ்லாம் உங்களுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு இதுவும் எல்லாமே ஒரே கலர்ல வாங்கலாம்னு நினைச்சேன் பட் எனக்கு கிடைக்கல சோ அதனால வந்து ஒரு மூணு கலர் டிஃபரண்ட் டிஃபரண்டா நான் வாங்குறேன் சோ இது வந்து ஒவ்வொரு டேப்ஸ் ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கு வந்து நான் கொடுப்பேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து ரொம்ப யூஸ்புல்லான ஒன்னு கிராஃப்ட்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் ஸ்டிக் தான் இத வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம் பட் பாத்தீங்கனா வந்து நம்ம சேனல்ல கிராஃப்ட் அவ்வளோ இன்ட்ரஸ்டா பார்க்க மாட்டறாங்க சோ அதனால தான் வந்து ஹோம்மேட் ஐட்டम्स நான் பண்ணிட்டு இருக்கேன் सपोज உங்களுக்கு கிராஃப்ட் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் போடுறேன் ஆல்ரெடி ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணி நிறைய வால் ஹேங்கிங் gift ஐடியாலாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம் சோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பண்ணுவோம் ஈஸியா இருக்கும் ரொம்ப சோ கண்டிப்பா உங்களுக்கு இதுவும் யூஸ்புல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்டல் அதாவது ஒரு பண்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்ஸ் இருக்கும் சோ கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 8 வின்னருக்கு ஒன்னு ஒன்னு குடுக்குற மாதிரி ஒவ்வொரு பண்டல் குடுக்குற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு glue தான் அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து ரொம்ப வாங்குவோம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபெவிகால் தான் வந்து வாங்குறேன் ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா white glue வாங்குறேன் எனக்கு அந்த ஃபெவிகால் வந்து அந்த பாட்டில்ல கிடைக்கல சோ அதனால white glue வாங்குறேன் white glue உம் ஃபெவிகால் மாதிரியே தான் இருக்கும் கேம்லின் கம்பெனில ஓகே இதுவும் வந்து கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுல வந்து ஒவ்வொரு வின்னருக்கு ஒன்னு ஒன்னு குடுக்குற மாதிரி 8 glue வந்து வாங்கிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நெக்ஸ்ட் ஃபெவிகம் தான் வாங்கிருக்கேன் கண்டிப்பா இதுவும் பாத்தீங்கன்னா பேப்பர் கிராஃப்ட்லாம் நம்ம பண்றப்ப பாத்தீங்கன்னா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல இந்த ஃபெவிகம் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம் அதே மாதிரி ஸ்லைம்க்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும் சோ வந்து இது ஒன்னு ஒண்ணுங்கற மாதிரி எல்லாருக்கும் ஒரு yellow color ஃபெவிகம் பாட்டில் வந்து வாங்கிருக்கேன் இதுவும் கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பேப்பர் கிராஃப்ட்க்கு முக்கியமா வந்து கண்டிப்பா வந்து யூஸ்புல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் மாதிரி பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச திங்ஸ் அதாவது glue ஐட்டम्सல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த ஃபேவ் பாண்ட் தான் ஏன் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் glue தான் வந்து நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இந்த ஃபேவ் பாண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் glue அளவுக்கு நமக்கு சூப்பரா ஒட்டும் அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய பேக்கே வந்து வாங்கிட்டேன் நான் வந்து 35 ரூபீஸ் பேக் தான் வாங்குவேன் அதாவது மூணு ரேட்ல இருக்கும் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் 35 ரூபீஸ் கம்மியான ரேட் பாத்தீங்கன்னா இந்த மூணு ரேட்ல இருக்கும் சோ உங்களுக்கு வந்து 35 ஏ வாங்கிட்டேன் ஏனா வந்து நான் வந்து ஹார்ட் glue வாங்கணும்னு நினைச்சேன் பட்
என்னால் வாங்க முடியல, இந்த தடவை என்னால் ஹாட் க்ளூ வந்து கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிவ் அவேல வந்து இந்த கிஃப்டோட சேர்த்து நான் ஹாட் க்ளூவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இந்த ஃபேவர்னு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேக்லேயே போட்டிருப்பாங்க. நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு அந்த இதை காட்டியிருக்க மாட்டேன், தப்பாக தான் மெத்தட் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம காய விட்டுட்டு தான் ஒட்டணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அதில் இருக்கும். இது வந்து ஹாட் க்ளூ அளவுக்கு சூப்பராக ஒட்டும், பட் அந்த ஒட்டுற மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒட்டிக்கும், நல்லாவே சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நீங்கள் ஹாட் க்ளூக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் ஒட்டிக்கும். பட் சில திங்ஸ் மட்டும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மாகோல்ஸ் வந்து ஃபேவ்பானில் ஒட்ட முடியாது. மற்றபடி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒட்டும், தாராளமாக ஒட்டும். நீங்கள் க்ளூ ஸ்டிக், அதாவது ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நான் பெரிய பேக்கெட்டே வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கேன். 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்னால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே காலியாக போயிடுது. நான் ஒன் டைம் தான் வந்து வாங்கி பார்த்தேன், 10 ரூபீஸில் ஒன்று, 20 ரூபீஸில் ஒன்று வாங்கினேன். போன தடவை கிவ் அவேல கூட நான் வந்து 20 ரூபீஸ் தான் கொடுத்துருப்பேன். பட் அது நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே காலியாகிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு 35 ரூபீஸ் பெரிய பேக்கெட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ் தான். அதாவது அப்சரா கம்பெனியில் வேக்ஸ் க்ரையான்ஸுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் இருக்குன்னு போட்டுருந்துச்சு, என்னென்ன கலர் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கலர்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ட்ராயிங் கண்டிப்பாக எல்லா குட்டீஸுமே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து கலர் பென்சில் வாங்கலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் இருந்துச்சு. ஸோ க்ரையான்ஸே நான் வந்து வாங்கிட்டேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து ஒவ்வொரு திங்ஸுமே நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து என்னன்னே ஆக்சுவலாக எனக்கு தெரியல, ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வாங்குகிற ஐடியா எனக்கு இல்லை, பட் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து டக்குன்னு நான் இதை எடுத்துட்டேன். இந்த இதை வந்து கொஞ்சம் நேரம் பாருங்களேன், எவ்வளோ ஷைனிங் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு, லைட்டில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 வீனஸ்க்கு ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கும் கூட நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏதாவது பவுச் ஏதாவது மேக் பண்ணுறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எப்படி ஒட்டுறேன்னு தெரில, சரி ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அந்த ஃபுல் பேப்பரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஸ்டிக்கர் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது வந்து ஸ்டார் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது ஹேண்ட்மேடாக கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது க்ரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு, கிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டிக்கர் தான். இது பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டிக்கரு. நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஹாட் ஸ்டிக்கர் வாங்கலாம்னு நினச்சேன், பட் வந்து எல்லா இதுலேயும் ஒன்றா கிடைக்கல. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளவரில் வாங்கியிருக்கேன், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கும் ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே, இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட் புக் ஏதாவது அதில் கூட நீங்கள் இதை ஒட்டிக்கிடலாம், க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட்டர் தான். அதாவது நட்ராஜ் கம்பெனியில் குட்டி கட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கார்ட்போர்ட் கட் பண்ணுறதுக்கு இல்லை சின்ன வாட்டர் பாட்டில் கட் பண்ணுறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த கட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் பெரிய கட்டரோட. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எல்லா வின்னர்ஸ்க்கும் ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒன்று கூட வாங்கியிருக்கேன், எனக்காக வாங்கியிருக்கேன். அந்த பழைய கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஓகே, இந்த கட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து யூஸ் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாேருக்கும் 8 மினிட்ஸ்க்கு ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய கட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ அதனால் எனக்கு ஒன்று வாங்கிட்டேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எரேசர் தான் வந்து ரப்பர் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கலர் கலராக இருந்துச்சு. அப்சரா கம்பெனின்னு நினைக்கிறேன். சென்டரில் வந்து அவங்களோட லோகோ தான் வந்து போட்டிருக்கு, பாப் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து எழுதிருந்துச்சு. ஸோ எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒன்று ஒன்று கொடுக்குற மாதிரி நம்ம கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து 8 வின்னர்ஸ்க்கு ஒன்று ஒன்று கொடுக்குற மாதிரி வாங்கியிருக்கேன். பாருங்கள் பின்னாடி பாருங்கள், பாப் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி அழிக்கும் என்னன்னா தெரியல, மேபி எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு பார்க்க அழகாக இருந்ததுனால சரி கம்பெனி அப்சரா கம்பெனின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக கிளிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பேக்கெட்டில் வந்து கிளிட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரே கலர் வாங்கலாம்னு நினச்சேன், பட் எல்லாத்துலேயுமே ஒரே கலர் கிடைக்கல. ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா வேறு கலர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ளூ, லைட் ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ காமிச்சேன்ல, இது வந்து லைட் ப்ளூ கலரில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இருந்துச்சு வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது பாட்டிலில் இருக்கும்ல அந்த கிளிட்டர்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு வின்னருக்கு ஒவ்வொரு பாட்டிலுங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா கிராஃப்ட் பண்ணுறதுக்கு, ஹோம்மேட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு எல்லாமே இந்த கிளிட்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட்டில் உள்ள கிளிட்டர்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா அதை விட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதனால் பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ்லேயே வந்து இன்னொரு டைப் கூட உங்களுக்கு வாங்கியிருக்கேன், அதை காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெயிண்ட் ப்ரஷ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 தான் இருந்துச்சு செட்டான ப்ரஷ்ஷு, மொத்தம் பார்த்தீங்கன்னா அதில் 6 ப்ரஷ்ஷஸ் வந்து இருக்கும். ஸோ 4 தான் இருந்துச்சு, சரி இன்னும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த ப்ரஷ்ஷு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கூட ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமான லெவலில் தான் இருக்கும் எல்லா ப்ரஷ்ஷுமே. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் திரும்ப. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கேல் தான் வந்து வாங்கியிருக்கேன், குட்டி ஸ்கேல் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கலாம்னு நினச்சேன் கண்ணாடி ஸ்கேல் மாதிரி, அதுக்கப்புறம் உட்டன்லேயே வாங்கிட்டேன். எல்லா வின்னர்ஸ்க்கும் ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி 8 ஸ்கேல் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபைல் தான் வந்து வாங்கியிருக்கேன். பேப்பர் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, கிளிட்டர் ஷீட், ஃபோம் ஷீட், இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்துச்சு, ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து காரு, இந்த மாதிரி ஸ்பைடர் மேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஏதாவது டால் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. இந்த 3 இமேஜ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினியன்ஸில் வந்து ஒரு 2 ஃபைலு, அதுக்கப்புறம் அந்த மொத்தம் வந்து 8 ஃபைல்ஸ் வாங்கியிருக்கேன்ல, மினியன்ஸில் 2 ஃபைலு, ஸ்பைடர்மேனில் 1 ஃபைல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் இருக்குல்ல, இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபைல்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக ஏதாவது டால் மாதிரி, பார்பி டால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு தான் நினச்சேன். நான் போனப்போ வாங்கினப்போ அந்த மாதிரி இருந்துச்சு, பட் இல்லாதனால இந்த 3 டால்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபைல்ஸ் வந்து ஒரு 5 இது வாங்கியிருக்கேன். மினியன்ஸில் 2, ஸ்பைடர்மேன் ஃபைல்ஸில் 2 வாங்கியிருக்கேன். இந்த பட்டன் ஃபைல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளிட்டர் ஷீட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கரில் இருக்காது, 3 இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் இருந்துச்சு, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கு ஒவ்வொரு கிளிட்டர் ஷீட்டுங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரங்கீலா பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பெயிண்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கலர்ஸ் இருக்கும், வித் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து நாம் ஆல்ரெடி வந்து போன கிவ்அவேயில் கூட கொடுத்துருப்போம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு கலர் வேணும்னா எந்த கலரை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கும் ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் என்னால் வாங்க முடியல, ஸோ இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நிறையா கிஃப்ட்ஸ் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன், இன்னும் நிறையா பேருக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, கிவ் அவே வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன், ஏன்னா வந்து இன்றைக்கான இந்த மந்த் வந்து எண்ட் ஆக போதில்ல. ஸோ வந்து சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 ரங்கிலா பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லைம் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வாங்கலை, ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். நெட்டில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்து வந்தோன்னா அந்த ஸ்லைம் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொடுத்துட்றேன். இல்லை அப்படின்னா இந்த பேரலோ ஸ்லைம் இருக்குல்ல, அந்த ஸ்லைம் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்லைமோட ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நான் இவ்வளோ திங்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன், என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு வாங்கியிருக்கேன். இன்னும் கூட நிறையா திங்ஸு நெக்ஸ்ட்டு கிவ் அவேல நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிவ் அவே வின்னர்ஸ் வந்து சீக்கிரமே நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வின்னர் ஆகாத யாருமே வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக வைக்க தான் போகிறோம். எப்பயுமே எவ்ரி மந்த் வந்து நம்ம கிவ் அவே வைக்க போகிறோம். நம்ம செகண்ட் சேனலில் கூட வைக்க போகிறோம் சீக்கிரமே. ஓகே, இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட வீடியோ எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.